பெஞ்சமின் நெதன்யாகு அவருடைய பதவியில இருந்து விலகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவருடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு ஆனா அப்படி இருக்கும் போதே அதுக்கு முன்னாடியே அவர் பதவி விலகிட்டு இஸ்ரேலினுடைய தேர்தல் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி நாலு சதவீத மக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய யோ கலண்ட் ஐடிஎஃப்னுடைய சீஃபா இருக்கக்கூடிய ஹர்சி ஹலேவி மற்றும் ஷின் பெட் இதனுடைய ஹெட்டா இருக்கக்கூடிய ரோனன் பார் இவங்க மூணு பேருமே உடனடியா பதவி விலகணும் இந்த கருத்து கணிப்பில் நெதன்யாகு பிரதமர் இருந்து விலகணுமா விலகக்கூடாதாங்கிறது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இப்போது வந்து அவர் பிரதமர் பதவியில் இருந்து விலகிட்ட பிறகு இந்த டைமில் இஸ்ரேலில் ஒரு தேர்தல் நடந்தால் யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கும் எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ சீட்ஸை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் ஒரு கருத்துக்கணிப்பை இவங்க இருக்காங்க மத்திய கிழக்குல இருக்க போர் பதற்றம் காரணமாக நிறைய நாடுகள் இஸ்ரேல் மேலையும் காசா மேலையும் ஈரான் மேலையும் அவங்க என்னென்ன அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி உன்னிப்பாக கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி நேற்றைய தினம் ஒரு செய்தி ரொம்பவே தீயாக பரவ ஆரம்பிச்சிருந்தது அது என்ன அப்படின்னா இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர் பிரதமர் பதவியிலிருந்து பதவி விலகிட்டதாகவும் இதனால அந்த நாட்டில் அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தப்பட்டதாகவும் ஒரு செய்தி வழியாக இருந்தது இது உண்மையா இதுல என்ன நடந்தது அப்படிங்கறத பார்க்கலாம் என் டுவெல் அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனம் ஒரு பப்ளிக் போல் வந்து எடுத்துருக்காங்க அது யார்கிட்ட கிட்ட எடுத்திருக்காங்க அப்படின்னா இஸ்ரேலிய மக்கள் கிட்ட எடுத்திருக்காங்க எதை பத்தின ஒரு போல் அப்படின்னா இந்த கருத்து கணிப்புங்கிறது இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு பதவியில தொடரணுமா இல்லைன்னா அவர் பதவி விலகணுமா அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க இந்த கருத்து கணிப்பு ஏன் இப்போ இவங்க எடுத்துருக்காங்க அப்படின்னா காசா மேல இஸ்ரேல் தொடர்ந்து போர் நடத்திட்டு வந்துட்டு அதையும் தாண்டி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு மோதல் போக்கு இருந்துட்டு இருக்கு காசால இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலாயிரம் பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இப்ப ரீசெண்டா கூட இஸ்ரேல் காசா மேல நடத்தின தாக்குதல்ல ஐநாவை சேர்ந்த ஏழு பேர் வந்து கொல்லப்பட்டிருந்தாங்க ஸோ இதனால இதுவரைக்கும் அமெரிக்காவே சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த இஸ்ரேலுக்கு அவங்களே வந்து இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதே சமயம் ஐநா சபையில மற்ற நாடுகள் கொண்டு வரக்கூடிய அந்த போர் நிறுத்த தீர்மானத்தை அமெரிக்காவும் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பவரை பயன்படுத்தி இந்த கோரிக்கைகளை இந்த தீர்மானங்கள் எல்லாத்தையுமே வந்து ரத்து செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய தான் இப்போ மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க என் செய்தி நிறுவனம் அந்த கருத்து கணிப்புல என்ன ரிசல்ட் வந்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய மக்கள்ல ஐம்பத்தி எட்டு சதவீதம் அதாவது பாதிக்கும் அதிகமானவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெஞ்சமின் நெதன்யாகு அவருடைய பதவியிலிருந்து விலகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஹைலைட்டாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம்

உடைய சீஃபா இருக்கக்கூடிய ஹர்சி ஹலேவி மற்றும் ஐம்பத்தி ஆறு சதவீத மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இஸ்ரேலினுடைய செக்யூரிட்டி ஏஜென்சின்னு சொல்லப்படக்கூடிய ஷின் பெட் இதனுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய ரோன் பார் இவங்க மூணு பேருமே உடனடியாக பதவி விலகணும் அப்படிங்கிறதையும் இந்த கருத்து கணிப்புல தெரிவிச்சிருக்காங்க இந்த கருத்து கணிப்புல வேற சில முடிவுகள்ல மக்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஐம்பத்தி பேர் இஸ்ரேலினுடைய தேர்தலை முன்கூட்டியே நடத்தணும்னும் முப்பத்தி ஏழு பேர் அமைச்சர்களாக இப்ப இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பென்னி காட்ச் அண்ட் ஐசன் காட் இவங்க ரெண்டு பேரும் அமைச்சரவை பதவியிலிருந்து விலகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நாலு வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல்ங்கிறது நடக்கும் நெதன்யாகு எத்தனை வருஷமா இஸ்ரேலினுடைய பிரதமராக இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் முதல் முறையாக இஸ்ரேல்னுடைய பிரதமராக இருந்திருக்கார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இஸ்ரேலினுடைய பிரதமராக இருந்திருக்கார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த தேர்தல் உடைய லிக்குட் அப்படிங்கிற ஒரு பாட்டி வின் பண்ணி திரும்பவும் இஸ்ரேலினுடைய பிரதமரான நெதன்யாகு தேர்வாகியிருக்காரு ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் நெதன்யாஹூ இஸ்ரேலினுடைய பிரதமராக திரும்பவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஸோ இவருனுடைய காலம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு ஆனால் அப்படி இருக்கும்போதே அதுக்கு முன்னாடியே அவர் பதவி விலகிட்டு இஸ்ரேலினுடைய தேர்தல் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி நாலு சதவீத மக்கள் வந்து அந்த கருத்து கணிப்புல தெரிவிச்சிருக்காங்க இஸ்ரேலினுடைய பிரதமர்களா இருந்தவங்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெதன்யாஹு மட்டும்தான் இஸ்ரேலையே பிறந்து அங்கே பிரதமர் ஆகியிருக்கக்கூடிய முதல் பிரைம் மினிஸ்டராவும் இருக்காரு இதுக்கு முன்னாடி இருந்த இஸ்ரேலினுடைய பிரதமர்கள் எல்லாம் அங்க இஸ்ரேல் உருவானதுல இருந்து இஸ்ரேல்லயே பிறந்து வளர்ந்தவங்க கிடையாது அப்படிங்கிறதும் இங்க கவனமா முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு இந்த கருத்து கணிப்பில் நெதன்யாகு பிரதமர் இருந்து விலகணுமா விலகக்கூடாதாங்கிறது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இப்போது வந்து அவர் பிரதமர் பதவியில் இருந்து விலகிட்ட பிறகு இந்த டைமில் இஸ்ரேலில் ஒரு தேர்தல் நடந்தால் யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கும் எந்தெந்த கட்சிகள் எவ்வளோ சீட்ஸை வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் ஒரு கருத்து கணிப்பை இவங்க வெளியிட்டிருக்காங்க அதன்படி இஸ்ரேலில் மொத்தம் நூற்றி இருபது சீட்ஸ் இருக்குது ஸோ அதில் யார் யார் எவ்வளோ சீட்ஸ் வின் பண்ணுவாங்கன்றது இந்த கருத்து கணிப்பு சொல்லுதுங்கிறத பார்க்கலாம் கான்ஸ் நேஷனல் யுனைடி பார்ட்டி முப்பத்தி ஒரு இடங்களை பெறும்னோ லிக் அதாவது நெதன்யாஹனுடைய கட்சிங்கிறது பதினெட்டு சீட்ஸை பெறும் அப்படின்னும் யஷ் அட்டிட் பதினஞ்சு இடங்களை பெறும் அப்படின்னும் ஷாஸ் இஸ்ரேல் பெட்டென்யூ மற்றும் ஆட்ஸ்மா யூடிட் இந்த மூணு கட்சிகளும் சேர்த்து பத்து சீட்ஸை எடுக்கும் அப்படின்னும் யுனைடெட் டோரா ஜூடிசம் வந்து எட்டு சீட்டுகளை எடுக்கும் அப்படின்னும் ஹடாஷா அல் மற்றும் ரா இது ரெண்டும் சேர்த்து அஞ்சு சீட்ஸ் எடுக்கும் அப்படின்னும் அப்படிங்கிற ஒரு கட்சியும் ரிலீஜியஸ் ஜெயினிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சியும் ரெண்டும் சீட்ஸ் எடுக்கும் அப்படின்னும் தேர்தல் நடந்தா ஒவ்வொரு கட்சிகளோ எவ்வளவு இடங்களை பெறும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கதை தாண்டி இங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு கோவிலேஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த கோவிலேஷன் கவர்மெண்ட்டுக்கு மொத்தமா எத்தனை சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க இந்த கோயிலேஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் இங்கேயும் இருக்கக்கூடிய லிக்விட் கட்சியினுடைய கோயிலேஷன் அப்படிங்கிறது ஐம்பது இடங்களை பெறும் அப்படின்னும் இன்னொரு இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு கோயிலேஷனான கான்ஸ் மற்றும் ஏர் லப்பிட்னு சொல்லக்கூடிய இந்த கோயிலேஷன் அறுபத்தஞ்சு இடங்களை பெறும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதில் முன்னாடி குறிப்பிட்டிருந்த ஹதாஷ் தா அல் அப்படிங்கிற ஒரு கட்சி எப்போதுமே ஒரு கோயிலேஷன் கவர்மெண்ட்குள்ளே போகாது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய போருக்கு இடையில் இந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது உலக நாடுகளை உற்று பார்க்க வச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இஸ்ரேல் காசா மேலே நடத்தின இந்த போரில் கடந்த அக்டோபர் மாதம் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போரில் உயிரிழந்திருக்கிறவங்களுடைய எண்ணிக்கைங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது முப்பத்தி நாலாயிரத்துக்கும் அதிகமானவங்க உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இதில் உயிரிழந்திருக்கவங்களில் பெரும்பான்மையானவங்க குழந்தைகளும் பெண்களும் முதியவர்களும் தான் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான உணவு இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிக வந்து தொற்றுநோய் பாதிப்புகள் ஏற்படுறதாகவும் சொல்லப்படுது அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு தகவலில் ஐநா சபையை வெளியிட்டிருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இஸ்ரேல் இதுவரைக்கும் நிறைய வந்து காசா மேலே அவங்க ஏவி இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பாம்ஸை நிறைய பாம்பஸ் வந்து இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாமல் வெடிக்காமலே இருக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலையும் வெளியிட்டிருக்காங்க